வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்த புத்தகங்களில் ஒன்றான உலக சமாதான பாடல், அதில் 93ஆம் பாடல் தலைப்பு பயனுள்ள கல்வி முறை என்ற ஒரு பொருளை எடுத்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். பயனுள்ள கல்வி முறை என்ற ஒரு பாடலில் அவருடைய கருத்துக்களாக அவர் கொடுத்தது, இயற்கையிலே விளைகின்ற துன்பம் எல்லாம் ஏற்க பொறுக்க இயன்ற மட்டும் போக்க முயற்சியினால் இயற்கை இயல்பாம் சட்டத்தை முடிந்தவரை அறிந்து இடம் பொருளுக்கு ஏற்ப செயற்கை முறையில் எதிர்த்தும் ஒத்தும் வாழ சிந்தனையை செய்திறனை பண்படுத்தும் பயிற்சி உடலுக்கும் அறிவிற்கும் ஊட்டும் பயனுள்ள கல்வி முறையை வகுக்க வேண்டும் என்ற ஒரு பாடலை வடிவமைத்து கொடுத்துள்ளார். இதில் அந்த இயற்கை துன்பங்களாக அவர் குறிப்பிடுவது என்னவென்றால், வெயில் மழை காற்று பனி என்ற அந்த இயற்கையின் கூறுகளால் ஏற்படும் துன்பங்களையும், அது இல்லாமல் நம்மளோட அந்த ஒரு கருவிலிருந்து பிறக்கும்போது அந்த கருவமைப்பு பதிவுகள், அந்த கோள்களின் சஞ்சாரங்கள் நிலைகள் இருக்கிறது இல்லையா, அதையும் அவர் குறிப்பிடுகிறார். அண்ட கோள்களின் சஞ்சாரத்தால் உடலில் இரசாயன மாற்றம் உண்டாகி அதனால் ஏற்படும் துன்பங்களையும், இப்போ ஒவ்வொரு கோள்களின் அந்த விலகல் அருகாமையில் இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி அந்த கோள்களிலிருந்து வரும் அந்த அலைகள் நமது உடலோடு தொடர்பு கொண்டு நமது உடலுக்குள்ளே ஒரு இரசாயன மாற்றத்தை உண்டாக்கி அதனால் ஏற்படும் அந்த துன்பங்களையும் குறிப்பிடுகிறார். அந்தந்த இயல்புகளிலிருந்து வரும் துன்பங்களையும், அப்போது ஒவ்வொன்றிலிருந்தும் அதனதன் இயல்புகளாக வெளிப்பட்டு அதனால் வரும் அந்த துன்பங்களை எல்லாவற்றையும் நாம் ஏற்கவும் சகிக்கவும் கூடுமான வரையில் முயற்சியினால் போக்கிக் கொள்ளவும் வேண்டும் என்கிறார். சிலவற்றை நாம் நமது முயற்சியை கொண்டு போக்கிக் கொள்ளவும் முடியும், முடியாதவற்றை சகித்து கொள்ளவும் வேண்டும். அதாவது மாற்ற முடியாத ஒன்றை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை தான் அவர் ஏற்கவும் என்கிறார். சகிக்கவும் என்பது அப்படி வரும் அந்த ஒரு துன்பத்தை நாம் சகித்து கொள்வதற்கான அந்த மன வளமும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கூடுமான வரையில் போக்கிக் கொள்ள வேண்டிய துன்பங்களை எல்லாம் நமது அறிவால் நாம் போக்கிக் கொள்ளவும் வேண்டும் என்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு துன்பங்களும் அந்த இடத்திற்கு ஏற்ப பொருள்களுக்கு ஏற்ப நம்மளோட அந்த அறிவின் திறத்தால் அந்த உடல் இயக்க பயிற்சியால் அந்த மேற்கண்ட அந்த இயற்கை துன்பங்களுக்குரிய அந்த வேகத்தையும் விளைவையும் செயற்கை முறையில் எதிர்க்கவும். இப்போ இங்கே செயற்கை முறையில் எதிர்ப்பது என்பது அந்த இயற்கை துன்பம் என்ற ஒரு வெயில் தாங்க முடியல அப்படின்னா அந்த இயற்கையிலிருந்து நாம் அதனோட வளத்தை எடுத்து நம்மளோட அறிவின் ஆட்சியால் செயற்கையாக ஒரு ஃபேனோ இல்லை ஒரு ஏசியோ போட்டு அதை நாம் என்ன பண்ணிக்கிறோன்னா நமக்கு நன்மையாக மாற்றிக்கொள்கிறோம். அப்போ அந்த செயற்கை முறையில் அதை எதிர்க்கவும் அதை ஒத்து பயனாக்க கொள்ளவும் அறிந்து, அப்போ இந்த அறிவை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒன்று, அதை எதிர்த்து அதற்கு ஒத்து பயனாக்கி நாம் அதை நன்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அந்த அறிவை நாம் அறிந்து நம்மளோட அந்த வாழ்க்கையை சிறப்பித்து கொள்ளும் அந்த உடல் பயிற்சி, நம்மளோட இந்த உடல் எல்லா இயற்கை துன்பங்களுக்கும் அந்த ஒத்து முதவியம் ஆழ்வதற்கு உடலுக்கு தகுதி வேண்டும். அதற்கான அந்த உடற்பயிற்சிகளையும் அதை எப்படியெல்லாம் அதை எதிர்க்கணும் அல்ல அதுக்கு ஒத்து போகணும் அதுக்கு உதவியாக வாழும் என்ற அந்த அறிவின் ஆராய்ச்சி திறனையும் ஊட்டக்கூடிய அந்த மிக பயனுடைய கல்வி முறையை தான் இந்த எதிர்கால மக்களுக்காக மகர்ஷி வடிவமைத்து கொடுத்துள்ளார். அதையே வகுத்து கொள்வோம். அந்த வகுத்த அவர் வடிவமைத்து கொடுத்த அந்த வேதாத்திர கல்வியை எல்லா மக்களிடமும் கொண்டு செலுத்தி ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த இயற்கையிலிருந்து வரும் துன்பங்களிலிருந்து அதற்கு ஒத்து உதவியுமாக வாழ்ந்து அந்த துன்பத்தை அவன் தக்க முறையில் நன்மையாக்கி கொண்டு அவன் வாழ்வை சிறப்பித்து வாழும் வகைமுறைகளை
வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் மனவளக் கல்வியிலிருந்து கற்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வியை அனைவரும் கற்று நமது வாழ்வை சிறப்பாக்கிக் கொள்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன்.